குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி நண்பர்களே, ஆங்கில மாதமான ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்களுக்கு வந்து கொடுத்த கடன் வரக்கூடிய யோகமான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. டாக்குமெண்டேஷன், பத்திரம் அடகு வைக்கிறது, அடகு வச்ச பத்திரத்தில் வந்து மேலும் கடன் வாங்கிறது அதெல்லாம் கூடாது. யாருக்காவது ஜாமீன் போடுறதுக்கு உங்களுடைய பத்திரங்களை கொடுக்கறது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்டேஷன், அரசு சார்ந்த ஆவணங்களை படித்து அதற்கு பிறகு தெளிவுபடுத்தி தான் அதில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதில் கவனமாக இருங்க. அது எந்த ஒரு ஆவணங்களாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த அரசு சாராத இந்த ஆவணங்களில் ரொம்ப கவனம் தேவை டாக்குமெண்டேஷனில், சரிங்களா? அதே மாதிரி சமூகத்தில் சமூக பணியாற்றக்கூடியவர்கள் சிறு சிறு அலைச்சல்களுக்கும் கொஞ்சம் அவப்பெயர்களுக்கும் ஆட்படக்கூடிய நேரங்கள் இருக்குது. அதனால் பொது மக்களிடையே தொடர்பு கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் உங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் உங்களுடைய வேலைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்காது போனாலும் பரவாயில்ல, ஆனால் தேவையில்லாத எதிர்மறையான கருத்துக்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால எல்லா விஷயத்துலேயும் தானாக போய் தலையிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அவப்பெயரை வாங்கிக்க வேண்டாம். அதனால் என்ன யார் என்ன சொல்கிறாங்களோ அதிகாரிகள் சொல்படி நடந்து அந்த காரியத்தை அவர்கள் முன்னின்று ஆட்டும் பொழுது உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். அதே மாதிரி உறவினர்களுடைய எதிர்பாராத வருகையின் மூலம் கொஞ்சம் நல்ல சூழல்களெல்லாம் அமையும். அது ஒரு நல்ல ஒரு திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு காரியமங்களாக இருக்கலாம், அதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. புதிய நபர்களுடன் பேசும் பொழுது பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நம்மளுடைய பற்றியும் நம்மளுடைய சார்ந்த தொழில் பற்றியும் புதிய நபர்களிடம் பேச்சு வாக்கில் யதார்த்தமாக ஏதாச்சும் சொல்லிடுவோம். அதுவே பிற்காலத்தில் அவர்கள் மூலமாக நாம் பேசிய பேச்சு நம்மளுக்கு பாதகமாக வந்து அமைஞ்சிரும். அதனால் யாரை பற்றியும் எதை பற்றியும், குடும்பத்தில் உள்ள விஷயத்தை பற்றி வெளியில் பேச வேண்டாம், வெளியில் இருக்கிற விஷயத்தை பற்றி குடும்பத்தில் பேச வேண்டாம், கவனத்துடன் இருக்கிறது நல்லது. வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் கைகூடுங்க. ஏதாவது வந்து வீட்டுக்கு வந்து வெள்ளை அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, மராமத்து வேலைகள் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த காலங்களில் நீங்கள் செய்யலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு உகந்த கைகூடக்கூடிய நேரமாக இது இருக்குது. தாயுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. கொஞ்சம் மருத்துவம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாயை பார்த்து கவனிச்சுக்குங்க. பயப்படும்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் நம்ம முன்னாடியே கவனித்து கொள்வது நல்லது. அதே மாதிரி மனசில் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே கைகூடும். ஆனால் அது வந்து உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதமானாலும் நிச்சயமாக அது கைகூடும். தேவையற்ற மனக்குழப்பங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் வந்து மனசில் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டு நல்ல வேலை, நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகளோடு நீங்கள் பணியாற்றுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். குடும்பத்தில் பெரியோர்களிடத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். தாய் தந்தையிடம், அதே மாதிரி யாரும் மாமன் மச்சான் பெரியவர்கள், நம்ம விட வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக வாக்குவாதங்களை, தடிமனான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது எல்லோருக்குமே நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவும். மற்றவர்களுக்கு நம்மளாலையும் நம்மளால் மற்றவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் வடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கம் பக்கத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இடத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வடக்கத்தான் உங்களுக்கு நற்பயனை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி மற்றவர்களின் செயல்பாடுகளில் தேவையில்லாமல் தலையிட்டு அறிவுரை கூறுவதை நிறுத்துங்க. அவங்களுக்கு ஐடியா சொல்கிறேன்னு போட்டு அவங்களோட விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி வீடு வாங்க இப்படி வீடு, எந்த விஷயத்திலும் யாரோட விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். அவர்களாக வந்து நம்மள்கிட்ட கேட்டாலும் கூட உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு உங்களோட ஐடியா படி பண்ணிக்கங்க அப்படின்னு அவர்களுடைய காரியத்தை அவர்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். நம்ம வந்து தலையிட்டலாம், எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன மாதத்தை விட இந்த மாதம் எல்லா விதிலும் நற்பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வாக்கு
மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நீங்கள் இந்த காலகட்டங்களில் வணங்கக்கூடியது பார்த்திங்கன்னா, ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் போய் துர்கைக்கு சகஸ்ரநாம ஸ்லோகம் பாடி வழிபாடு செஞ்சு ரெண்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்க. எல்லாமே சுபயோக சுபமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது. குரு பகவானையும் மனசில் நினச்சி வழிபட்டு வாருங்க. முன்பை விட இந்த மாதம் கொஞ்சம் நல்லா எல்லா யோகத்திலையும் சிறப்பாக இருக்கிறனால இன்னும் புறம் காலங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு 16 செல்வங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க தாய் மாசாணி துணை இருந்து காத்தருள்வாள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.